ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்க்க போகிற டிப் என்னென்னா, சம்மர் வெக்கேஷனுக்காக நம்ம பிளான் பண்ணும்போது வீட்டில் இருக்கிற பிளான்ஸ் எல்லாத்துக்குமே ட்ரிப் இரிகேஷன் மெத்தடில் தண்ணி வச்சுட்டு போகலாம். அதுக்கு வந்து நான் 200 ml வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு அந்த மூடியில் சேஃப்டி பின் வச்சு சின்ன சின்னதாக அந்த மாதிரி ஹோல்ட் பண்ணியிருக்கேன். இப்போ அதில் வாட்டர் ஃபில் பண்ணதுக்கப்புறமே இந்த மாதிரி ட்ராப் ட்ராப்பாக தண்ணி வடிஞ்சிட்டே இருக்கும். இந்த பாட்டிலை வந்து நம்ம பாட்டில் வைக்க போகிறோம். ரூட்டுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி பதிச்சு வச்சிடணும். நம்ம ரொம்ப டீப்பாக வேண்டியதில்லை, ஜஸ்ட் அந்த லிட்டு மட்டும் உள்ளே போகிற அளவுக்கு பதிச்சு வச்சோம்னா போதும். இந்த மாதிரி வைக்கும்போது தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மண்ணில் இறங்கிட்டு, ரூட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மண் வந்து எப்போது ஈரமாக இருக்கிறனால பிளான்ட் வந்து காஞ்சி போகாமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக எல்லா பாட்டுக்குமே தனித்தனி வாட்டர் பாட்டிலாக வச்சிடணும். சப்போஸ் பெரிய பிளான்ட்டாக இருந்துச்சுன்னா 2 லிட்டர் பாட்டில் வரைக்குமே வச்சுக்கலாம். இல்லைன்னா கீழே இந்த மாதிரி பிளேட்டில் எக்ஸஸாக தண்ணி விட்டு வச்சுக்கலாம். இன்டோர் பிளான்ட் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த பிளான்ட்லேயே கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு கீழே இருக்கிற பாட்டிலேனா பிளேட்லேயும் நம்ம வந்து தண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம போயிட்டு ரிட்டர்ன் வர வரைக்குமே வந்து பிளான்ட் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.